ஹலோ மை டியர் இங்கிலீஷ் லேர்னர்ஸ், வெல்கம் பேக் டு கிரைஸ்ட் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ். ஐ ஆம் யுவர் இங்கிலீஷ் ட்ரெய்னர் ஆர் மதிவானன், ஷேரிங் திஸ் வீடியோ லெசன் வித் யூ. திஸ் வீடியோ இஸ் த செகண்ட் வீடியோ ஆஃப் 3x3 9 ஆக்ஷன் வெர்ப் ஃபார்ம்ஸ் கான்ஜுகேஷன் ட்ரில் வீடியோ 2. This video is the second video of the action verb forms conjugation drill. அதாவது மூன்று வகைகள், ஒவ்வொரு வகையிலும் மூன்று காலங்கள், ஆக 3x3 9 செயல் வினை வடிவங்களின் கூட்டுப்பயிற்சி. கான்ஜுகேஷன் அது ஆங்கில சொல், அதுக்கு தமிழாக்கம் கூட்டு பயிற்சி. மூன்று வகைகளில் ஒவ்வொரு வகையிலையும் மூன்று காலங்கள், அதாவது நிகழ்காலம் ஆங்கிலத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ், இறந்த காலம் ஆங்கிலத்தில் பாஸ்ட் டென்ஸ், எதிர்காலம் ஆங்கிலத்தில் ஃப்யூச்சர் டென்ஸ் என்ற மூன்று காலங்கள். ஒவ்வொரு வகைக்கும் மூன்று காலங்கள் உண்டு. ஆக 3x3 என்றால் மூன்று வகையான வினை சொற்கள், ஒவ்வொரு வகைக்கும் மூன்று காலங்கள். 3x3 9 செயல் வினை வடிவங்களின் கூட்டு பயிற்சி. இதற்கு அடிப்படை சொற்கள் 6 நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது பாருங்கள், 6 அடிப்படை சொற்கள் மூலம் 9 வாக்கியங்கள் அமைத்தல். அடிப்படை சொற்கள் 6 நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோவில் பயிற்சி வினைச்சொல், பயிற்சி வினை என்றால் பயிற்சி வினைச்சொல், உடல் செயல்கள் பாடிலி ஆக்டிவிட்டி. போன வீடியோவில் நம்ம சாப்பிடுதல்ங்கிற ஒரு உடல் செயலை பார்த்தோம். இந்த வீடியோவில் அதற்கு தொடர்புள்ள ஒரு வினைச்சொல் குடித்தல் என்ற செயல் வினைச்சொல்லின் 6 வடிவங்களை முதல்ல கற்றுக்கொள்ளணும். அதுதான் ஸ்டெப்பு 1. பாருங்கள், குடித்தல், அதுக்கு 1 வந்து ட்ரிங்க்கு, 2 வந்து ட்ரிங்க்ஸு. இது ரெண்டுமே நிகழ்காலத்தில் தான் நம்ம பயன்படுத்தணும், ப்ரெசன்ட் டென்ஸில் ட்ரிங்க்கு ட்ரிங்க்ஸு. 3 பாருங்கள், ட்ராங்க்கு, இது பாஸ்ட் டென்ஸு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லணும், சாதாரண இறந்த காலம். முதல்ல சொன்னது ட்ரிங்க்கும் ட்ரிங்க்ஸும் சாதாரண நிகழ்காலம். அப்புறம் 4 பாருங்கள், வில் ட்ரிங்க், இது சாதாரண எதிர்காலம். சரி, 5 என்ன சொல்லுது, ட்ரிங்கிங், ஐஎன்ஜி வருது, ட்ரிங்கோட ஐஎன்ஜி சேர்க்கப்பட்டுள்ளது, ட்ரிங்கிங், இது ஒரு எச்சம். தமிழில் பார்த்தீங்கன்னா குடித்து கொண்டு, அந்த கொண்டுங்கிற அந்த சஃபிக்ஸ்னா பின் ஒட்டு, குடித்து கொண்டு ட்ரிங்கிங், இது ஒரு எச்சம். எச்சம்னா முழுமை அடையாத வினைச்சொல். அப்போ இதை முழுமை ஆக்கணும்னா அதற்கு முன்பாக ஆம், ஈஸு, ஆறு, வாசு, வேறு, வில் பி ஆகிய ஹெல்பிங் வெர்புகளை, துணை வினைச்சொற்களை காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம் போடணும். ஓகே, காலத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும் இல்லை, சப்ஜெக்ட் அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம், எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் நாம் பார்க்கலாம். 6 பாருங்கள், ட்ரங்க்கு, இதுவும் ஒரு எச்சம். எச்சம்னா முழுமை அடையாத வினைச்சொல். இதை முழுமை ஆக்கணும்னா அதற்கு ட்ரங்க்குக்கு முன்னாடி ஹாவ், ஹேஸு, ஹேடு, வில் ஹேவ் ஆகிய ஹெல்பிங் வெர்புகளை 3 காலத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தணும். ஆக அடிப்படையில் இந்த 6 சொற்களை நாம் குடித்தல் என்று எழுதி நல்லா இதை மனப்பாடம் பண்ணி டைம் இருந்தால் ஒரு தடவை எழுதி பார்க்கணும் ரஃப் நோட்டில். ட்ரிங்க்கு ட்ரிங்க்ஸு 2 நிகழ்காலம், ட்ராங்க்கு இறந்த காலம், வில் ட்ரிங்க்கு எதிர்காலம். ட்ரிங்கிங்கிறது எச்சம், இதில் காலம்லாம் இல்லை, காலத்தையும் அந்த சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி நாம் காலத்தையும்
குறிக்கிற மாதிரி மற்றும் சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி ஹெல்பிங் வெர்பு போடணும். அந்த ட்ரிங்கிங்க்கு முன்னாடி என்னென்ன வரும், ஆம், ஈஸு, ஆறு, வாசு, வேறு, இதெல்லாம் வரும். கடைசியாக பாருங்கள், ஆறாவது வார்த்தை குடித்தல்ங்கிற அர்த்தத்துக்கு ஆறாவது வார்த்தை ட்ரங்க்கு. இதுவும் ஒரு எச்சம். இது என்ன எச்சம்னா முற்று எச்சம். முதல்ல சொன்ன ட்ரிங்கிங் என்னென்னா தொடர் வினை எச்சம், இந்த ட்ரங்க்கு முற்று எச்சம், செயல் முடிந்து போனது. சரி, இதை உதாரண வாக்கியங்களில் பார்க்கும்போது இன்னும் நல்லா தெளிவாக புரியும் உங்களுக்கு. வாங்க இதை முதல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வகை ஒன்று, என்ன வகை, சாதாரண வினை வகை, சிம்பிள் வெர்பு டைப்பு. அதில் நிகழ்காலம் ப்ரெசன்ட் டென்ஸு ஒன்று, ஐ, வி, யூ, தே ஆகிய நான்கு பிரதி பெயர்ச்சொற்களை சப்ஜெக்டாக வச்சா ட்ரிங்க்னு தான் எழுதணும் வெர்பு. தமிழில் சொன்னால் ஐ ட்ரிங்க் டீ, நான் டீ குடிக்கிறேன், வி ட்ரிங்க் டீ, நாங்கள் டீ குடிக்கிறோம், யூ ட்ரிங்க் டீ, நீ அல்லது நீங்கள் டீ குடிக்கிறீர்கள், தே ட்ரிங்க் டீ, அவர்கள் டீ குடிக்கிறார்கள். இதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் இன்னொன்று இருக்குது. இன்னொரு உதாரண வாக்கியம் அது நம்பர் ரெண்டில் பாருங்கள். சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, ஹீ, ஷீ, இட், அவன், அவள், அது. இந்த மூன்று சொற்கள் வரும்போது ட்ரிங்க்ஸ் வெர்பில் எஸ் சேர்த்திக்கணும், இல்லைன்னா வாக்கியம் தப்புன்னு சொல்லுவாங்க. ஹீ ட்ரிங்க்ஸ் டீ, அவன் டீ குடிக்கிறான், ஷீ ட்ரிங்க்ஸ் டீ, அவன் டீ குடிக்கிறா, இட்டு ட்ரிங்க்ஸ் டீ, அது டீ குடிக்கிறது. சரி, இப்போ இறந்த காலத்துக்கு வாங்க. இறந்த காலத்தில் நமக்கு பிரச்சனை கம்மி தான். என்ன அப்படின்னா, இந்த ஏழு ப்ரோனவுன் இருக்குல்ல, ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீ, இட், இந்த ஏழுக்குமே ஒரே வெர்பு தான், ட்ராங்க். சொல்கிறேன் பாருங்க, ஐ ட்ராங்க் டீ, வி ட்ராங்க் டீ, யூ ட்ராங்க் டீ, தே ட்ராங்க் டீ, ஹி ட்ராங்க், ஷீ ட்ராங்க், இட் ட்ராங்க் டீ. உதாரணத்துக்கு தமிழில் சொன்னால், ஐ ட்ராங்க் டீ, நான் டீ குடித்தேன், குடித்தேன். வி ட்ராங்க் டீ, நாங்கள் டீ குடித்தோம். யூ ட்ராங்க் டீ, நீ டீ குடித்தாய். தே ட்ராங்க் டீ, அவர்கள், தேனா அவர்கள் டீ குடித்தார்கள். ஹி, அவன் டீ குடித்தான். ஹி ட்ராங்க் டீ, ஷி, அவள், ஒரு பெண்பால், அவள் டீ குடித்தாள். இட், அது, அதுன்னா ஒரு நாயோ பூனையோ ஏதோ ஒன்று. இட் ட்ராங்க் டீ, அது டீ குடித்தது. சரி, எதிர்காலம் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான், வெர்பில் ஒரே வெர்பு தான். என்னது, வில் ட்ரிங்க். அங்கே பாருங்கள், அதை மொத்தமாக ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், ஏழு ப்ரோனவுனுக்கும் அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் சரி, ராஜு, கண்ணன், லதா, சுதா, அல்லது த பாய்ஸ், த கேர்ள்ஸ், எந்த பெயர் சொல் வந்தாலும் வெர்பு வில் ட்ரிங்க் தான், அது மாறவே மாறாது. ஐ வில் ட்ரிங்க் டீ, நான் டீ குடிப்பேன். வி வில் ட்ரிங்க் டீ, நாங்கள் டீ குடிப்போம். இதே மாதிரி நீங்கள் சொல்லி பழகுங்க, ஏழு வாக்கியங்கள் சொல்லி பழகுங்க. வகை ரெண்டு, தொடர் எச்ச வினை வகை. தொடர் எச்சம் தமிழில் சொன்னால் கொண்டு கொண்டு, அந்த வெர்போட வினை சொல்லோட நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சாப்பிட்டு கொண்டு, ஈட்டிங். இங்கே என்ன பார்க்க போகிறோம், ட்ரிங்கிங் பார்க்கலாம். வாங்க, ட்ரிங்கிங் அது ஒரு எச்சம். அதுக்கு முன்னாடி ஹெல்பிங் வெர்பு கண்டிப்பாக போடணும். நிகழ்காலத்துக்கு என்ன ஹெல்பிங் வெர்பு போடுறது, ஐ சப்ஜெக்டாக வந்தால் அங்கே பாருங்கள், ப்ளஸ் குறி, கூட்டல் குறி போட்டிருக்கேன். ஐ ஆம் ட்ரிங்கிங் டீ, நான் டீ குடித்து கொண்டு இருக்கிறேன். அடுத்தது ஹீ ஷீ இட்டு வந்தால் ஈஸுங்கிற ஹெல்பிங் வெர்பு. ஹீ ஈஸ் ட்ரிங்கிங் டீ, ஷீ ஈஸ் ட்ரிங்கிங் டீ, இட் ஈஸ் ட்ரிங்கிங் டீ. சரி, அடுத்தது வி யூ தே வந்தால், வி ஆர் ட்ரிங்கிங் டீ, யூ ஆர் ட்ரிங்கிங் டீ, தே ஆர் ட்ரிங்கிங் டீ. இந்த ஹெல்பிங் வெர்பு ஆமோ
ஈசோ ஆரோ மறந்தாப்புல நாம் போடலைன்னா வாக்கியம் தப்பு, மார்க்கு போயிடும். இது தொடர் எச்சத்தினுடைய ஹெல்பிங் வெர்பு. ஐ வந்தா ஆம், ஹீசி ஈட்டு சப்ஜெக்டாக வந்தால் ஈஸு, வி யூ தே வந்தால் ஆர், ஒருமையாக வந்தால் ஈஸு சப்ஜெக்டு. உதாரணமாக ராஜு, அப்போ ராஜு ஈஸ் ட்ரிங்கிங் டீ. எப்போ ஆர் வரும், சிறுவர்கள் அப்படின்னு பன்மையாக, சிறுமிகள் அந்த ஆட்கள் அந்த மாதிரி பன்மையாக பெயர் சொல்லோ சப்ஜெக்டு பன்மையாக வந்தால் ஆர் போட்டுக்கணும். ஆனால் ஐ வரும்போது மட்டும் நிகழ்காலத்தில் ஐ ஆம் வரணும், அது மறந்துடக்கூடாது. அடுத்தது இறந்த காலத்தில் கொஞ்சம் பிரச்சனை கம்மி, இருந்தாலும் இதுலேயும் ரெண்டு ஹெல்பிங் வர்பு இருக்குது பாருங்கள். வாஸு வேறு, எப்போ வாஸ் போடணும், ஐ வாஸ் ட்ரிங்கிங் டீ, ஹீ வாஸ் ட்ரிங்கிங் டீ, ஷீ வாஸ் ட்ரிங்கிங் டீ, இட் வாஸ் ட்ரிங்கிங் டீ, நான் டீ குடித்து கொண்டிருந்தேன், அவன் டீ குடித்து கொண்டிருந்தான், ஹீ வாஸ் ட்ரிங்கிங், அவள் டீ குடித்து கொண்டிருந்தால், ஷீ வாஸ் ட்ரிங்கிங், அதுனா இட்டு, இட் வாஸ் ட்ரிங்கிங் டீ. ஒருவேளை சப்ஜெக்ட் இப்படி இருந்தால் எப்படி, வி நாம் நாங்கள் நாங்கள், யூ நீ நீங்கள், தே இந்த மூணு வந்தால் ஹெல்பிங் வெர்பு வேர் போட்டுக்கணும். வி வேர் ட்ரிங்கிங் டீ, யூ வேர் ட்ரிங்கிங் டீ, தே வேர் ட்ரிங்கிங் டீ, அவர்கள் டீ குடித்து கொண்டிருந்தார்கள். த பாய்ஸ் பன்மையாக வந்தாலும் த பாய்ஸ் வேர் ட்ரிங்கிங் டீ. இது இறந்த காலம். எந்த வகையில், தொடர் வினைச்சொல் வகையில். அடுத்தது எதிர்காலம், பிரச்சனை ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரே வெர்பு தான் எல்லாத்துக்குமே, நான் நாலு மட்டும் கொடுத்துருக்கேன், ஐ வி யூ தே, அதில் நீங்கள் ஈசி இட்டும் சேர்த்துக்குங்க, மறந்தாப்பில் விட்டுட்டேன். ஐ வில் பி ட்ரிங்கிங் டீ, வி வில் பி ட்ரிங்கிங் டீ, யூ வில் பி ட்ரிங்கிங், தே வில் பி ட்ரிங்கிங், நான் டீ குடித்து கொண்டு இருப்பேன், வி நாங்கள் வில் பி ட்ரிங்கிங் குடித்து கொண்டு இருப்போம், அதே போல் யூ வில் பி ட்ரிங்கிங் நீ குடித்து கொண்டு இருப்பாய், தே வில் பி ட்ரிங்கிங் அவர்கள் அந்த டீ குடிக்கிற செயலை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் தொடர்ச்சியாக தொடர்ந்து டீ குடித்து கொண்டு குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. வகை மூணு, முற்றுவினை வகை, முற்றுவினை எச்சம். இது ஆங்கிலத்தில் வந்து பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க, நான் ஆங்கில பெயர்லாம் தரலை, அதை போக போக நான் தர்றேன். தொடர் எச்சத்துக்கு ஆங்கிலத்தில் கண்டினியூவஸ், முற்று எச்சத்துக்கு பெர்ஃபெக்ட், அதாவது ஃபினிஷ்டு ஆக்ஷன், முடிந்த செயல். டீயை குடித்து டம்ளரை கீழே வச்சா இந்த வெர்பை பயன்படுத்தணும். எந்த வெர்பு, ட்ரங்க்கு, அங்கே பாருங்கள் DRUNK, இது வந்து முற்று எச்சம். இதுக்கு முன்னாடி ஹெல்பிங் வெர்பு நாம் போட வேண்டும். நிகழ்காலத்தில் பாருங்கள், ஐ வி யூ தே, இந்த நான்கு வார்த்தைகள் சப்ஜெக்டாக வந்தால் ஹாவ்ங்கிற ஹெல்பிங் வெர்பை கண்டிப்பாக போட்டுக்கணும். பாருங்கள் உதாரணம், ஐ ஹாவ் ட்ரங்க் டீ, நான் டீ குடிச்சிட்டேன், குடித்து விட்டேன், தூய தமிழில். வி ஹாவ் ட்ரங்க் டீ, நாங்கள் டீ குடித்து விட்டோம். யூ ஹாவ் ட்ரங்க் டீ, நீ டீ ஏற்கனவே நீ டீ குடிச்சிட்ட. தே ஹாவ் ட்ரங்க் டீ, அவர்கள் ஏற்கனவே டீ குடித்து விட்டார்கள். அடுத்தது ஹீஷியை இட்டு சப்ஜெக்டாக வந்தால் மறக்காமல் ஹேஸு போடணும், இதை மறக்கவே கூடாது. ஐவியூ தே வந்தால் மட்டும் ஹாவு, ஹீஷியை இட்டு சப்ஜெக்டாக வந்தால் அவன் அவள் அது, அது சப்ஜெக்டாக வந்தால் ஹீ ஹேஸ் ட்ரங்க் டீ, அவன் டீ ஏற்கனவே குடிச்சிட்டான். ஷீ ஹேஸ் ட்ரங்க், அவள் ஏற்கனவே குடிச்சிட்டா. இட்டு ஹேஸ் ட்ரங்க் டீ, இட்டுனா ஒரு நாயோ பூனையோ ஏதோ ஒன்று, அது டீ குடிச்சிருச்சு. சரி, இறந்த காலத்தில் பிரச்சனை இல்லை. இந்த ஏழு புரோனவுனுக்கும் ஹேடுங்கிற ஹெல்பிங் வெர்பு தான். வரிசையாக சொல்கிறேன் பாருங்கள், ஐ வி யூ தே ஹீ ஷீ இட்டு ஹேடு ட்ரங்க் டீ. இந்த ஹேடு ட்ரங்க்னா தமிழாக்கம் குடித்து இருந்தேன், ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் குடித்து இருந்தேன், ரொம்ப பழசு செயல் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி.
முடிந்து இருந்த நிலை. ஐ ஹேடு ட்ரங்க், நான் குடிச்சிருந்தேன். வி ஹேடு ட்ரங்க், நாங்கள் குடிச்சிருந்தோம். யூ ஹேடு ட்ரங்க், நீ குடிச்சிருந்த. தே ஹேடு ட்ரங்க், அவர்கள் குடித்திருந்தார்கள். ஹீ ஹேடு ட்ரங்க், அவன் குடிச்சிருந்தான் டீய. ஷீ ஹேடு ட்ரங்க், அவ குடிச்சிருந்தா டீய. இட் ஹேடு ட்ரங்க், அது குடிச்சிருந்தது டீய. அடுத்தது எதிர்காலம், ஃபியூச்சர் டென்ஸ், இதெல்லாம் இனிமேல் போகிற அடுத்த வீடியோவில் ஆங்கிலத்திலையும் அந்த காலங்கள் எல்லாம் அந்த டென்ஸு, எதிர்காலம்னா ஃபியூச்சர் டென்ஸ், அது அடுத்த வீடியோவில் கொஞ்சம் அதிகமாக தர்றேன். எதிர்காலம் இதுக்கும் இந்த ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது பர்ஃபெக்ட் முற்றுவினையில் எதிர்காலம், ஹெல்பிங் வெர்பு வில் ஹாவ், பாருங்கள், ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், வில் ஹாவ் ட்ரங்க் டீ. நல்லா வேகமாக சொல்லி பார்க்கணும், ஏன்னா அந்த ஹெல்பிங் வெர்பு ரெண்டு வருது, வில்லு ஹாவ்னு வருது, அப்புறம் அந்த எச்சம் இருக்குது ட்ரங்க்கு, சொல்லி பழகணும். வில் ஹாவ் ட்ரங்க், வில் ஹாவ் ட்ரங்க், குடிச்சு இருப்பேன். தமிழாக்கம் சொல்கிறேன், ஐ வில் ஹாவ் ட்ரங்க் டீ, நான் நாளைக்கு இந்நேரம், நாளைங்கிறது எதிர்காலம், நாளைக்கு நான் நாளைக்கு இந்நேரம் டீ குடிச்சிருப்பேன். வி வில் ஹாவ் ட்ரங்க், எதிர்காலத்தில் நடந்து முடியும், அந்த குடிக்கும் செயல் நாளைக்கு சாயந்தரம் நடந்து முடிந்து இருப்பதை குறிக்கும், எதிர்காலத்தில் முற்றுவினை. வி வில் ஹாவ் ட்ரங்க் டீ, நாங்கள் டீ குடிச்சிருப்போம் நாளைக்கு இந்நேரம். யூ வில் ஹாவ் ட்ரங்க் டீ, நீ குடிச்சிருப்ப நாளைக்கு இந்நேரம் டீ. தே வில் ஹாவ் ட்ரங்க் டீ, அவர்கள் குடிச்சிருப்பாங்க நாளைக்கு இந்நேரம். ஹீ வில் ஹாவ் ட்ரங்க், அவன் குடிச்சிருப்பான் டீய. ஷீ வில் ஹாவ் ட்ரங்க், அவ குடிச்சிருப்பா டீய நாளைக்கு இந்நேரம். இட் வில் ஹாவ் ட்ரங்க், அது டீயை குடிச்சிருக்கோம் நாளைக்கு இந்நேரம். ஓகே மை டியர் இங்கிலீஷ் லேர்னர்ஸ், That ends this video lesson. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye and take care.